வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலைவாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.recruitment.in அல்லது www.tnbcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களும் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்குயர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பொது சுகாதாரத்துறையிலேருந்து நமக்கு ஒரு புதிய ரெக்குயர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 18-60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வரைக்குமே இதுக்கு அப்ளை பண்ணலாம், எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சேலரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. 6 டைப்பிங்கெலாம் டிஃப்ரெண்ட் போஸ்டிங்குமே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபீஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 6 டைப்பிங்கில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து கிராஜுவேட்டில் எனி டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு ரிலவெண்ட் ஃபீல்டில் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிசிஏ கிராஜுவேட் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரியில் வந்து சிஇசிஇ IEEE EICSIT MCA சொல்லிட்டு படிச்சிருக்கவங்களாம் அப்ளை பண்ணலாம். ப்ரோக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியில் வந்து பிஇ இசிஇ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையுமே நீங்கள் மஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 18-35, அதே தான் வந்து டேட்டா மேனேஜர் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் இவங்க எல்லாருக்குமே 18-35 வயசுக்குள்ளே இருக்கிற வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரோக்ராமர் இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 18 பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 12,000 சொல்லியிருக்காங்க. அதேமாரி டேட்டா மேனேஜர் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க பர் மந்த்து சேலரி. ஸ்டேட் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரோக்ராமர் இதற்கு ரெண்டுமே வந்து 40,000 வரைக்கும் பர் மந்த்து சேலரி சொல்லியிருக்காங்க. முன்னே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. வாக்கின் இன்டர்வியூ மூலிமா தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸே இருக்குது. அது மட்டும் எப்படி அப்ளை பண்ண சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருப்போம், டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு அப்படின்னா அதிலே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 போஸ்டிங் மட்டும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்புறம் ப்ரோக்ராமர். அது தவிர்த்துருக்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் இன்டர்வியூ மூலியமாக தான் போகிற மாதிரி இருக்கும். போகும்போது உங்களுக்கு செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சொல்லிட்டு இதெல்லாமே நீங்கள் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸுமே எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லியிருக்க டேட்டுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு போஸ்டிங்குமே ஒரு டேட்டுமே கொடுத்துருக்காங்க, மஸ்ட்டாக நீங்கள் அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.